நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல். அந்த தேர்தலோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய தேர்தல் தான் இந்த சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல். 18 தொகுதிகளுக்கு நடைபெறவிருக்கிறது. மத்தியில ஆட்சி மாற்றத்திற்காக நடைபெறுகிற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல். அது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்தே தீரும், அந்த அடிப்படையில் வருகிறது. ஆனால் சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல் என்பது இடையிலே வந்து சேர்ந்திருக்கிறது. என்ன காரணம்? நியாயமாக 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்திருக்க வேண்டும். ஆனால் 3 தொகுதிகளில் நடத்த இயலாது என்று தேர்தல் கமிஷன் அறிவித்து 18 தொகுதிகளுக்கு அறிவித்திருக்கிறது. என்ன காரணம்? 21 தொகுதிகளுக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து தேர்தல் நடந்திருந்தால் நிச்சயமாக உறுதியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியும் அடுத்த நாளே அகற்றப்படும் என்ற ஒரு நிலை நிச்சயமாக உருவாகிடும். ஆக ஆட்சி கவிழ்ந்துடும். ஆக 21 தொகுதிகளுக்கு நடந்தால்தான் கவிழுமா என்று நீங்கள் எண்ணிட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 18 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றாலே தமிழ்நாட்டில் எடப்பாடி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆட்சி உறுதியாக கவிழும், கவிழும், கவிழும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்பொழுது தற்காலிகமாக பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் இந்த ஆட்சியை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். 18 தொகுதிகளுக்கு இப்பொழுது தேர்தல் வர வேண்டிய அவசியம் என்ன? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின்னால் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவில் பிளவுகள் ஏற்பட்டன. அந்த பிளவுகள் ஏற்பட்ட காரணத்தால் அவர்களுக்குள்ளே குழப்பம். அதிலே 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து தமிழகத்தினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய கவர்னர் அவர்களை போய் சந்தித்தார்கள். சந்தித்து ஒரு மனுவை தருகிறார்கள். அந்த மனுவிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்று கேட்டால், ஆட்சியை அகற்றிட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை அல்ல. ஆட்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவரை மாற்றிட வேண்டும். ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. அவரிடத்தில் பொதுப்பணித்துறை இருக்கிறது, நெடுஞ்சாலைத்துறை இருக்கிறது, முதலமைச்சர் என்கிற அந்த தலைமை துறையும் இருக்கிறது. ஆக அதை வைத்துக்கொண்டு அவர் ஊழல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அவரை நீங்கள் மாற்றிட வேண்டும் என்று ஆளுங்கட்சியை சார்ந்த, அதிமுகவை சார்ந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து கையொப்பமிட்டு கவர்னரிடத்தில் போய் அந்த புகார் மனுவை தருகிறார்கள், கோரிக்கை மனுவை தருகிறார்கள். அதனால் அவருடைய பதவிகள் பறிக்கப்படுகிறது. தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். இதே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் வந்தது. அப்படிப்பட்ட அவசியம் வந்த நேரத்தில் இப்பொழுது 18 பேர் நீக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்களே, இந்த சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் அவருக்கு ஆதரிச்சு ஓட்டு போட்டவர்கள் தான். ஆக ஆதரிச்சு ஓட்டு போட்டிருக்கக்கூடிய 18 சட்டமன்ற உறுப்பினருடைய பதவிகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆட்சி இருக்கக்கூடாது, எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அதிமுக ஆட்சி இருக்கக்கூடாது என்று எதிர்த்து ஓட்டு போட்டவர்கள் யார் என்று கேட்டால், எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நாங்கள் ஒரு பக்கத்தில் இருக்கலாம், அது வேறு எதிர்கட்சி என்ற முறையில் நாங்கள் அதைத்தான் செய்வோம். ஆனால் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய, இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உள்ளிட்ட 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த ஆட்சி இருக்கக்கூடாது என்று எதிர்த்து ஓட்டு போட்டவர்கள்.
ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி இருக்கக்கூடாது என்று எதிர்த்து ஓட்டு போட்டவர்கள். ஆனால் அவர்கள் இந்த நாள் வரையிலே, இந்த நிமிடம் வரையிலே பதவியில் இருக்கிறார்கள். ஆக இருக்க வேண்டும், ஆட்சி இருக்க வேண்டும், எடப்பாடி தான் அவர் தலைமையிலே இந்த ஆட்சி இருக்க வேண்டும் என்று ஓட்டு போட்ட 18 எம்எல்ஏக்கள் பதவி பறிக்கப்பட்டிருக்கு. ஆக இந்த 11 எம்எல்ஏக்களுடைய நிலை என்னவென்று கேட்டால், அவருடைய பதவிகளுக்கும் ஆபத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி என்று கேட்டால், சுப்ரீம் கோர்ட்டில், உச்ச நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாம் வழக்கு போட்டிருக்கிறோம். அந்த வழக்கினுடைய தீர்ப்பு விரைவில் வரப்போகிறது. நிச்சயமாக உறுதியாக இந்த தீர்ப்பு வருகிற போது ஓபிஎஸ் உள்ளிட்ட 11 எம்எல்ஏக்களுடைய பதவிகளும் நிச்சயமாக பறிக்கப்படும். அதில் மாற்றம் கிடையாது. ஆக இவைகளெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நிலையில நாம் இருக்கிறோம். ஆனால் இதற்கிடையில் இந்த 18 தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் சற்றேறக்குறைய 16 மாதங்களாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எம்எல்ஏக்கள் இல்லை, மக்களுடைய பிரதிநிதிகள் இல்லை, சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை. ஆகவேதான் இந்த இடைத்தேர்தலை நாடாளுமன்ற தேர்தலோடு சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது.